ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/3/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. தித்தி பார்த்தோம்னா வளர்பிறை பௌர்ணமி தித்தி, மதியம் 12:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிறை பிரதமை தித்தி என்பது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் பகல் 10:36 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. ஒரு சில இடங்களிலே இன்றைய தினம் பங்குனி உத்திரம் என்பது கொண்டாடப்படுகிறது. அதனையும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. இது போக இன்றைய தினம் சைத்தன்ய மகாபிரபு ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:13 நடக்கிறது. சூரியன் உச்சிக்கு வருகின்ற நேரம் மதியம் 12:14. சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:16. சந்திர உதயம் மாலை 6:27. சந்திர அஸ்தமனம் நாளைய தினம் அதிகாலை 6:39. தினாந்தம் என்பது இன்றைய தினம் இரவு 1:44 நடக்கிறது. ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் காலை 7:43 முதல் 9:13 வரை ராகு காலம். பகல் 10:44 முதல் 12:14 வரை யமகண்ட காலமாகவும், மதியம் 1:45 முதல் 3:15 வரை குளிகை காலமாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிழக்க சூலம் சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா. ஆனால் அது எத்தனை மணி வரைக்கும் சொல்லி பார்த்தோம்னா காலை 9:26 வரைக்கும் தான் இந்த சூலதோஷம் என்பது இருக்கிறது. அதனை தொடர்ந்து நீங்கள் தாராளமாக கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம். காலையில் 9:26 முன்னாடியே நம்ம கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கணும்னு சொன்னால் கொஞ்சமாக தயிர் சாப்பிட்டுட்டு போக வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், ஜெயந்தி மாதவன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். சார், குழந்தை பிறந்தால் தீட்டு உண்டா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதாவது குழந்தை பிறந்த தீட்டு என்பது யார் யாருக்கு உண்டு? நாங்கள் வந்து 10 நாள் தாயாதின்னு சொல்கிறா இல்லையா, பங்காளிகள்னு சொல்கிறா, அந்த பங்காளிகளுக்கும் இந்த குழந்தை பிறந்த தீட்டு என்பது உண்டா? அமெரிக்காவில் எங்கள் மச்சினர் பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆக இந்த 10 நாள் தீட்டு அப்படின்னு எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்கள் கோவிலுக்கு போகக்கூடாதா, வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாதா, வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இதில் வந்து ஆச்சௌச்சம்னு சொல்லுவா, இந்த தீட்டிற்கு பெயர் ஆச்சௌச்சம்னு பேர். இதில் வந்து ஜனன ஆச்சௌச்சம் மரண ஆச்சௌச்சம் என்பதை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். மரண ஆச்சௌச்சம் என்பது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஜனன ஆச்சௌச்சம் என்று வரும்பொழுது அதிலே ஒரு சில விதிவிலக்குகள் என்பது உண்டு. ஏன்னு சொன்னால் இது வந்து வம்ச விருத்தி தானே, இது வம்ச விருத்தி அடைகிறது என்னும் பொழுது இங்கே நாம் ஒரு சில விதிவிலக்குகளையும் பின்பற்றலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். அந்த நாளில் வந்து இந்த தாயாதிகள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் இருப்பா, ஒரே வீட்டிலே பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தா, ஒரு தெருலையே எல்லாருமே இருந்துட்டு இருந்தா, இவாத்துக்கு அவா போவா, அவாத்துக்கு வா வரும்பொழுது இந்த தீட்டு என்பது கலந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் நிறைய சாஸ்திரங்களை வலியுறுத்தி சொன்னார்கள். அதையே நாம் இந்த காலத்திலும் பின்பற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதுல பார்த்தோம்னா ஒரு ஆச்சௌச்சம் அப்படின்னு வரும்பொழுது ஈவன் மரணாச்சௌச்சமே நடந்து விட்டால் கூட இதுல வந்து நிறைய வந்து அந்தந்த காலதேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன சம்பவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பா. இதில் பார்த்தோம்னா பைட்டினசி அப்படிங்கிற ஒரு மகரிஷி சொல்லியிருக்கார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார்னு பார்த்தோம்னா, விவாக துர்க யக்ஞேஷு யாத்ராயாம் தீர்த்த கர்மணி ந தத்ர சூதகம் தத்வது கர்ம யஜ்ஞாதி காரையேதி இதி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு விவாகம் நடக்கும் பொழுதும், விவாகம் அதாவது திருமணம் நடக்கும் பொழுதும், ஒரு கஷ்டமான ஸ்தலத்தில் இருக்கும் பொழுதும், ஒரு யஜ்யங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், ஒரு யாத்திரையை மேற்கொண்டிருக்கும் பொழுதும், அதுபோக இந்த தீர்த்த கர்மம்னு சொல்லுவாள் தெரியுமா, ஒரு தீர்த்த யாத்திரைக்கு செல்லும் பொழுது அந்த புண்ணிய தீர்த்தங்களிலே ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும் பொழுது அந்த நேரங்களிலே இந்த
பாசௌச்சம் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்லாம் சொல்லுவார். பிள்ளை பிறந்த தினத்திலேயே, இன்றைக்கி வந்து புள்ள பிறந்திருக்கான் அப்படின்னு ஒரு நியூஸ் வரும்பொழுது, பிள்ளை பிறந்திருக்கிறான் எனும்பொழுது அந்த குழந்தையினுடைய தகப்பனே அன்றைய தினத்திலேயே பொன், தானியம், பசு, வஸ்திரம் ஆகியவற்றை தானம் செய்யலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி அவனுக்கு தீட்டு இருந்தால் அவனால் எப்படி தானம் செய்ய முடியும்? அவன் செய்கின்ற தானத்தினை எப்படி மற்றவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் யோசிச்சு பாருங்கோ. ஆக தர்மசாஸ்திரம் அழகாக சொல்லுது, குழந்தை பிறந்த உடனே நீ பொன் தானம் பண்ணு, நீ சொர்ண தானம் பண்ணு, நீ தானிய தானம் பண்ணு, ஒரு கோதானம் பண்ணலாம், நீ வஸ்திர தானத்தை செய்யலாம். இதன் மூலமாக உன்னுடைய வம்சம் நல்லபடியாக விருத்தியாகும். உன் குழந்தை பிறந்திருக்கிற குழந்தை தீர்காயுளோடு வாழும், மிகவும் செல்வந்தனாக வளருவான் அப்படின்லாம் சாஸ்திரம் நமக்கு சொல்லி தர்றது அப்படின்னு சொன்னால், அங்கே நாம் எவ்வாறு அந்த தீட்டு என்பதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். பத்து நாள் தீட்டு என்பது வாஸ்தவம்தான், பங்காளிகளுக்கு உண்டு என்பது நியாயம்தான். என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்ம கோவில்களுக்கு வேண்டுமானால் போகாமல் இருக்கலாம், அதே நேரத்திலே வீட்டிலே நாம் விளக்கேற்றி வழிபடுவதில் எந்த தவறும் இல்லை, வாசல்ல கோலம் போடுறதுல எந்த தப்பும் இல்லை. இதனை நீங்க வந்து உங்களுடைய குடும்ப சாஸ்திரிகளிடம் சென்று, உங்களுடைய குடும்ப புரோகிதரிடம் சென்று தெரிந்து கொள்ள வேண்டியது. அவர் எப்படி சொல்கிறாரோ அப்படியே செய்ய வேண்டியது. அதே நேரத்திலே ஒரு ஜனன ஆச்சோச்சம் என்பது இருக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, இந்த பத்து நாள் பங்காளிகள் வீட்டுக்குள்ள யார் வீட்லேயோ குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா, நம்மாத்துல சார்தம் வர்றதுன்னு சொன்னா, நாம் அந்த பத்து நாட்களுக்குள்ளாக அந்த சார்த்தத்தினை செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால், நமக்கு ஆச்சோச்சம்ங்கிறது இருக்குது. பித்ருகர்மா அப்படிங்கிற விஷயத்திற்கு ரொம்பவும் மடி பார்க்கணும்னு சொல்கிறதுனால, இந்த பத்து நாட்கள் முடிந்த பிற்பாடு அடுத்து வருகின்ற அஷ்டமி, ஏகாதசி அல்லது அமாவாசை எது முதலிலே வருகிறதோ அந்த நாளிலே அந்த சார்த்தத்தினை செய்ய வேண்டியது. இதுவும் அவரவர்களுடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டது. ஆக குழந்தை பிறந்தால் பத்து நாள் தீட்டு, நம்ம வீட்டில் நம்ம கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த நாளில் பார்த்தோம்னா, குழந்தைங்கிறது எங்கே தெரியுமா பிறக்குது? அவாவ அம்மா ஆத்துல தானே பிரசவங்கிறது நடக்கிறது. அந்த பிரசவம் நடந்த வீட்டிலேயே கூட, நம்முடைய வீட்டிலே மகள் பிரசவித்திருக்கிறாள் என்று வரும்பொழுது, அவர்களுக்கான தீட்டு என்பது மூன்று நாட்கள் மட்டும்தான். மூன்று நாட்கள் கழித்து அவர்கள் வீட்டிலேயே தாராளமாக அவர்கள் வீட்டிலே விளக்கினை ஏற்றலாம். பூஜை அறையிலே புண்ணியாகாசனம் ஆகிற வரைக்கும் காத்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மாமியார் வீடு எங்கேயோ இருக்கும் அந்த அம்மா, அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் தான் அந்த பத்து நாள் தீட்டு அப்படிங்கிறத அவள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பா. அந்த பத்து நாட்களுக்கு சவரம் பண்ணக்கூடாது இப்படிங்கிற மாதிரி ரூல்லாம், கோவிலுக்கு போகக்கூடாதுங்கிற ரூல்லாம் வச்சுட்டு இருக்கா. ஆனால் இந்த குழந்தை தன்னுடைய மாதாமகர் என்று அழைக்கப்படக்கூடிய அம்மாவை பெற்ற அந்த தந்தையினுடைய வீட்டிலே பிரசவம் என்பது நடக்கும் பொழுது, அந்த மாதாமகர் குழந்தையினுடைய அம்மா வழி பாட்டன் என்பவர் மூன்று நாட்கள் கழித்தே கூட அவர் தாராளமாக எல்லா கோவில்களுக்கும் செல்லலாம் அப்படின்னு தான் நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது. இந்த வித்தியாசத்தினை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனன ஆச்சௌச்சம் என்பது என்ன, மரண ஆச்சௌச்சம் என்பது என்ன, பிறப்பு தீட்டிற்கும் இறப்பு தீட்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.